வணக்கம் நேயர்களே, பரணி டிவி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம அழகு குறிப்பில் ஒரு சில டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள். அழகு அப்படிங்கிறது யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் சொல்லுங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக நம்மளோட அழகை இன்னும் மெருகூட்டலாம். அந்த மாதிரி ஒரு சில டிப்ஸை தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். டெய்லி குறைஞ்சது ஒரு 2 லிட்டரில் இருந்து 3 லிட்டர் தண்ணீர் வர குடிங்க. அது வந்து உங்களோட ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாத உங்களோட அழகுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீட்ரூட் சாறை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து தண்ணீரில் கழுவிடுங்க. அப்படி கழுவிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப பொலிவாக இருக்கும். பன்னீர், சந்தனத்தூள் இது ரெண்டத்தையுமே சம அளவுக்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதில் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கலவையாக மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ்லையும் உடம்புலையும் தேய்ச்சிட்டு வாங்க. இப்படி தேய்ச்சி ஒரு 15 நிமிஷம் கழித்து வெது வெதுப்பான தண்ணீரில் குளிங்க. இப்படி குளிச்சிங்கன்னா உங்களோட ஃபேஸும் உங்களோட உடம்பும் ரொம்ப பல பலன்னு இருக்கும். எலுமிச்சை சாறு கூட கொஞ்சம் சூடான தேன் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் முகத்தை கழுவுனீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் மிருதுவாகவும் இருக்கும். உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தண்ணீரில் தேன் கலந்து குடிங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக ஃபேஸும் ரொம்ப பொலிவாகவும் இருக்கும். மஞ்சள் தூள், சந்தனம், அப்புறம் ஆலிவ் ஆயில் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு குளிங்க. அப்படி குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் அண்ட் உடம்பு மினுமினுப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும். அப்படி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கொஞ்சம் பசும்பாலை எடுத்து ஃபேஸ் அண்ட் உடம்பில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ட்ரை ஸ்கின் தன்மை மாறும். நம்மளோட ஸ்கின் ரொம்ப பளபளப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வைட்டமின் ஏ அப்புறம் வைட்டமின் சி நிறைஞ்ச உணவுகளாக சாப்பிடுங்க. கொதிக்க வச்ச கேரட் சாறை ஃபேஸ்லையும் உடம்புலையும் தேய்ச்சி குளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் அண்ட் உடம்பும் பளபளப்பாக இருக்கும். பாலில் எலுமிச்சை சாறு கலந்து ஃபேஸில் தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு இருக்கும். மஞ்சள் தூள் அப்புறம் பாலாடை இது ரெண்டத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட உடம்பு பொலிவாக இருக்கும். பச்சைப்பயிர் மாவு அப்புறம் பாலாடை இந்த ரெண்டத்தையுமே கலந்து நீங்கள் ஃபேஸ் அண்ட் உடம்புக்கு குளிச்சுட்டு வந்தீங்கன்னாலும் உங்களோட உடம்பு பளபளப்பாக இருக்கும். என்ன நேயர்களே, இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு உங்களோட அழகை மேலும் அழகாக்குறது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மேலும் இந்த மாதிரி தகவல்கள் தெரிகிறதுக்கு பரணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.